மேட்டூர் அணை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்துக்கு திறக்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா. நடப்பு ஆண்டில் 3 வேளாண் கல்லூரிகள் துவக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் 110வது விதியின் கீழ் 3 அறிக்கைகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். வழக்கம்போல் ஜூன் அல்லது அதற்கு பின்னர் மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு நீர் திறந்துவிடப்படும் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, நடப்பாண்டு வரும் 15ஆம் தேதி முதல் பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழை மேலும் நன்றாக இருக்கும் என்பதை எதிர்நோக்கியும் தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இயல்பானதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டும் சுமார் 12 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக 15/8/2014 முதல் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் வீணாகாமல் காவேரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளில் உள்ள கிளை ஆறுகள் மற்றும் வாய்க்கால்கள் ஆகியவற்றிற்கு நீரை பகிர்ந்தளிக்கவும் ஏரிகளில் நீரை சேமிக்கவும் வழிவகை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் துறை தொடர்பான அறிவிப்பில் அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம், அம்மா சேவை மையம் ஆகியன துவக்கப்படும் என்று தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவண்ணாமலையில் 150 கோடி ரூபாய் செலவில் 3 வேளாண்மை கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மகளிருக்கு பயிற்சி வழங்கும் அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம் 113 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 156 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை ஒன்று ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு உற்பத்தி செய்யப்படும் தரமான சான்று பெற்ற விதைகள் அம்மா சீட்ஸ் என்ற பெயரில் அம்மா சேவை மையம் விற்பனை வாயில்கள் மூலம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் ஆகிய இடங்களில் தலா 1 வீதம் 3 வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் 150 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மற்றொரு அறிவிப்பில் 120 கோடி ரூபாயில் ஓசூரில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி, சென்னையில் 60 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த 2 வணிக வரி அலுவலகங்கள் கட்டப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.